வணக்கம். இலங்கை ஆய்வுகளுடன் நன்மதன். இலங்கை வரலாற்றில் 22வது சட்ட திருத்தம் என்பது இரட்டை குடியுரிமை விடயத்தில் அதிக அக்கறை செலுத்தியிருக்கிறது. இரட்டை குடியுரிமையுள்ள இலங்கையர் அரசியலில் ஈடுபட்டால் என்ன என்ற கேள்வி சாதாரண மக்களிடம் எழுகிறது. இரட்டை குடியுரிமை உள்ளவர் தேர்தலில் வென்றால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது சாதாரணமாக எழக்கூடிய கேள்விகளில் முக்கியமானது. இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும்போது இரட்டை குடியுரிமை உள்ளவர் தனது தாய் நாட்டில் அரசியலில் ஈடுபட்டு முறைகேடான வழிகளில் சொத்துக்களை சேர்த்து தனக்கு குடியுரிமை வழங்கியுள்ள மத்திய நாட்டில் வைத்து அவற்றை பாதுகாக்க முடியும். உள்நாட்டில் அதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தால் அந்த சொத்துக்களுக்கான உத்தரவாதத்தை குடியுரிமை வழங்கிய மத்திய நாடு வழங்கும். தற்போது இந்த இரட்டை குடியுரிமை பிரச்சினைக்கு முகம் கொடுத்தவர் பசில் ராஜபக்ஷ. அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருந்த அவர் அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி பல சொத்துக்களை தன்னதாக்கி கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளானார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்தபோது வெளிநாட்டு நிறுவனங்களின் தரகு பணத்தை அதிகளவில் பெற்றார் என்றும் சொல்லப்படுகிறது. இரட்டை குடியுரிமையுள்ள அரசியல்வாதிகள் தமது இறுதி காலத்தை தமது சொந்த நாட்டில் அல்லாது குடியுரிமை பெற்ற மற்ற நாட்டிலேயே கழிக்க விரும்புவதால் உள்நாட்டில் அரசியலில் ஈடுபடும் காலத்தில் நாட்டு பற்றி இல்லாதவர்களாகவே செயல்படுகின்றனர். இது மக்களின் எதிர்காலத்தை பாதிக்கின்றது. இவ்வாறானவர்கள் நாட்டின் மூலவளங்களான மணல், மரம், கனிய வளங்கள், துறைமுகங்கள் என பலவற்றையும் விலை பேசி விட்டுவிடுகிறார்கள். இதனால் அதையே நம்பியிருக்கும் சுதேச மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுகிறது. குடியுரிமை பெற்ற நாட்டில் போய் தஞ்சமடைந்து சுகபோகமாக வாழும் நிலையில் அதிகாரத்தில் இருக்கும்போது அவரெடுத்த முடிவுகளால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 2015 மஹிந்த ராஜபக்ஷ அரசு தலைவர் தேர்வில் தோல்வியடைந்ததும் இரவிரவாக பசில் ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறி தான் குடியுரிமை பெற்ற அமெரிக்காவில் தஞ்சமடைந்தார். இரட்டை குடியுரிமை விடயத்தில் எது நடக்கக்கூடாது என்று மக்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறதோ அதை பசில் ராஜபக்ஷ செய்தார். அதேவேளை 2015 தேர்தலுக்கு முன்னரே இரட்டை குடியுரிமை வைத்திருந்த கீதா குமாரசிங், சந்திரகுமார் ஆகியோர் அதை நீக்கிவிட்டு தேர்தலில் போட்டியிட்டிருந்தனர். 2015 நல்லாட்சி அரசின் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட 19வது அரசமைப்பு திருத்தத்தில் மகிந்த குடும்பத்திற்கு எதிரான 2 விடயங்களை ரணில் விக்ரமசிங்க சேர்த்தார். இரட்டை குடியுரிமை உள்ளவர் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது அதில் முக்கியமானது. அமெரிக்க குடியுரிமை பெற்ற கோத்தபாய ராஜபக்சவை குறிவைத்து அதை புகுத்தினார் ரணில். அதன் பிரகாரம் 2019 அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட கோத்தபாய ராஜபக்ச தனது அமெரிக்க குடியுரிமையை விலக்கி கொண்டார். நீதிமன்றத்தில் அதை உறுதிப்படுத்திய பின்னரே தேர்தலில் போட்டியிட்டார். 35 வயதுக்கு குறைந்தவர்கள் அரசு தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது 2வது விடயம். நாமல் ராஜபக்சவை இலக்கு வைத்து 19வது திருத்தத்தில் இதை முன்வைத்தார் ரணில். 2019 பதவிக்கு வந்த கோத்தபாய ராஜபக்ச 20வது சட்ட திருத்தத்தை தனது குடும்பத்துக்கு சார்பாக கொண்டு வந்தார். பசில் ராஜபக்சவின் நாடாளுமன்ற வருகை, நிதியமைச்சர் பதவி என எல்லாம் இலங்கை அரசியலில் சர்ச்சையை ஏற்படுத்தின. இந்த நிலையில் இப்போது 22வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. உள்நாட்டில் சொத்துக்களை சூறையாடியும் வெற்றும் பணம் சம்பாதிக்கும் நிலை ஆபத்தானது என்பதால் இது நியாயமானதும் கூட. இதையெல்லாம் செய்யும் பட்சத்தில் இரட்டை குடியுரிமை பெற்ற நபர் நாட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை இருப்பின் அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வாய்ப்புண்டு. அதேவழி நாடாளுமன்றில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் 10 பேருக்கு மேல் உள்ளதாகவும் இந்த 10 பேரில் தமிழ் உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றனர் என்றும் கூறப்படுகின்றது. தேர்தலில் போட்டியிட்ட போது இரட்டை குடியுரிமையுள்ள இவர்கள் 20வது திருத்தத்தின் பிரகாரம் தேர்தலில் போட்டியிட்டனர். இதனால் இவர்கள் தற்போது பதவி விலக வேண்டியதில்லை என்ற வாதமும் முன்வைக்கப்படுகின்றமையும் கவனிக்கப்பட வேண்டியுள்ளது.